மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆகிய இரண்டு நாட்கள் ஈரோடு மண்டல மாநாடு நடைபெறவிருக்கிறது. மாநாடு நடைபெறவிருக்கக்கூடிய மாநாட்டு பந்தலை பார்வையிடுவதற்காக நான் இன்று வந்திருக்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பணிகளும் முடிவடைய கட்டத்திற்கு வந்திருக்கிறது. மிகவும் பிரம்மாண்டமான முறையில், சிறப்பான முறையில், இது மண்டல மாநாடாக இருந்தாலும் மாநில மாநாடை மிஞ்சக்கூடிய அளவிற்கு நடைபெறப்போகிறது என்பதுதான் உண்மை. ஏறக்குறைய 100 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு திடல் அமைந்திருக்கிறது. 100 அடி அகலத்தில் மாநாட்டு மேடை மிக சிறப்பான வகையில் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 1.5 லட்சம் மக்கள் உட்கார்ந்து மாநாட்டை காணக்கூடிய வகையில் நாற்காலிகள் போடப்படுகிறது. அதையும் தாண்டி ஏறக்குறைய 5 லட்சம் பேர் சுற்று பகுதிகளை சுற்று மாநாட்டு மேடையை சுற்று அந்த பந்தலை சுற்றி நின்று காணக்கூடிய அளவிற்கு எல்லா வகையிலும் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிவிடக்கூடாது என்பதற்காக வாகனங்கள் நிறுத்துவதற்கு வசதிக்காக 300 ஏக்கர் பரப்பளவில் கார் பார்க்கிங் வாகன நிறுத்தம் இடங்களும் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான அமைப்பில் வானுயர கழகத்தினுடைய லட்சிய இருவனக்குடி ஏற்றி வைக்க அதற்கான ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்று கேட்டால், புகைப்பட கண்காட்சி எக்ஸிபிஷன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன் நீதி கட்சியாக இருந்தாலும் திராவிடர் கழகமாக இருந்தாலும் அவைகளெல்லாம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டன, எதற்காக தோற்றுவிக்கப்பட்டன, அப்படி தோற்றுவிக்கப்பட்டு இந்த நாட்டிற்கு, இந்த இனத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு, சமூக நீதிக்கு என்னென்ன பாடுபட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விளக்கக்கூடிய வகையில், அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் அந்த கண்காட்சியை பார்த்தாலே திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய வரலாறு, நீதி கட்சியினுடைய வரலாறு, திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி பொதுவாக குடிபோதையில் வாகனங்கள் ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் அணிந்து கொண்டுதான் செல்ல வேண்டும், இதுபோன்ற சமூக கருத்துக்களை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த கண்காட்சியும் அந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த மாநாட்டை நம்முடைய வரவேற்பு குழு தலைவர் மாவட்ட செயலாளர் முத்துசாமி அவர்கள் பொறுப்பேற்று அவருக்கு துணையாக பல குழுவினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகள் மிக சிறப்பான வகையில் அந்த பணியினை நிறைவேற்றிக் கொண்டிருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று. ஆக ஏறக்குறைய 90-95% பணிகள் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பணிகளும் 2-1 நாட்களில் முடிவடைய இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அமித் நாயக்கையும் ஏமாத்துறதா இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு அதான் முக்கியம். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏற்கனவே மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தந்த எந்த உறுதிமொழிகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. எனவே இந்த சூழ்நிலையில் அந்த கூட்டணியில் இருப்பது முறையல்ல என்பதை அவர் உணர்ந்த காரணத்தால்தான்
அவருடைய கட்சியின் சார்பில் இருந்த மத்திய அமைச்சர்கள் ஏற்கனவே விலகியிருக்கிறார்கள். விலகியது மட்டுமல்ல, அந்த கூட்டணிக்கு இனி ஆதரவே தரமாட்டோம், அந்த பிஜேபி கட்சிக்கு தொடர்ந்து நாங்கள் ஆதரவு தருவதை இத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த உணர்வு, இந்த சூடு சோரணை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் வரவில்லையே என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் காவேரி பிரச்சனையில் எப்படி மத்திய அரசு தமிழக விவசாயிகளை, தமிழக மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, நீட் பிரச்சனையில் எவ்வளவு மோசமாக மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் தட்டி கேட்க வக்கு இல்லை, வகை இல்லை, யோகிதை இல்லை, அருகதை இல்லை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இபிஎஸ் தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குதிரை வேறு ஆட்சி, ஆக இதை பார்த்தாவது திருந்துவார்களா, உணர்வார்களா என்றுதான் என்னுடைய கேள்வியாக நான் வைக்கிறேன். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.